ஆயுர்வேதம் மருத்துவம் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி ஆயுர்வேதம் தனுர்வேதம் சதபத்திய வேதம் காந்தர்வ வேதம்ங்கிற நாலு வேதங்கள் தான் உபவேதம். இதுல ஆயுர்வேதம்ங்கிற உபவேதம் ரிக்வேதத்தோட ஒரு பகுதி. தனுர்வேதம்ங்கிறது போர்க்கலைகள் பத்தின விஷயம், அது வந்து யஜுர்வேதத்தோட ஒரு பகுதி. இந்த காந்தர்வ வேதம் அப்படிங்கிறது சாம வேதத்தோட ஒரு பகுதி. சதபத்திய வேதம் அப்படிங்கிறது அதர்வண வேதத்தோட ஒரு பகுதி. இந்த உபவேதங்கள் என்ன? ஆயுர்வேதம்னா மெடிசன் எல்லாருக்கும் தெரியும், தனுர்வேதம் போர்க்கலைகள், காந்தர்வ வேதம் மியூசிக் டான்ஸ பத்தின விஷயம். 35,000 ஸ்லோகங்கள் காந்தர்வ வேதத்துல இருக்கு. அதை அடிப்படையா கொண்டுதான் பரத முனிவர் பரத சாஸ்திரத்தை உருவாக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் நடந்தது. அதே மாதிரி சதபத்திய வேதம்ங்கிறது ஒரு பில்டிங் எப்படி கட்டணும், ஒரு கோவிலை எப்படி கட்டணும், ஒரு டேமை எப்படி கட்டணும், இப்படி பல விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. கரிகால சோழனுடைய கல்லணை, ராஜராஜ சோழனோட பெரிய கோவில்னு எல்லாம் அந்த சதபத்தியத்தை அடிப்படையா கொண்டு உருவான விஷயம் தான். வேதத்துல இருந்துதான் எல்லாமே வந்த விஷயம். அந்த வேதத்தை பிரதானமா வச்சு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்காக இந்த யாகம்ங்கிறது நடந்திருக்கு. நல்லபடியா நடத்தி கொடுத்த எல்லாருக்கும் அடியனுடைய கோடான கோடி நமஸ்காரம். மொத்தம் 480,000 மந்திர ஆவாகனம் இதுல இருக்கு. 120,000 சந்தான கணபதி மந்திரம், அது குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும். அதை தவிர்த்து பார்த்தா 120,000 லட்சுமி கணபதி மந்திரம், 120,000 நிதி கணபதி மந்திரம், 120,000 சுமுகாய நமக, மொத்தம் 360,000 மந்திர ஆவாகனம்ங்கிறது. நீங்க வாங்குற ஒவ்வொரு பிள்ளையார்லயும் அந்த பவர் ரெசிடேஷன் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாவே அத்திமரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு சின்ன அத்திமர கட்ட நம்ம ஆத்துல இருந்தா கூட அவ்வளவு ஐஸ்வர்யம் அப்படிங்கிற. வெள்ளக்காரன் வந்து டச் வுட் டச் வுட்னு சொல்லுவான், இங்கிலீஷ் வார்த்தையில ரொம்ப ஃபேமஸ் அது. அது என்ன டச் வுட்னா, ஏதாவது மரப்பொருள்ல கையை வச்சு நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது சீக்கிரம் நடக்கும்ங்கிறது அவன் நம்பிக்கை. சரி, இந்த ஃபெய்த் எதுல இருந்து வந்தது, இதோட ரூட் ஆரிஜின் எதுன்னு பார்த்தா அத்திமர கட்ட. அதான் அத்திமரம் நம்ம நாட்டுல மட்டும் புனிதமான ஒரு விஷயம் இல்லை. இப்ப சில விஷயங்கள் சனாதன தர்மத்துல கரெக்ட்னு இருக்கும், மத்த மதத்து பிராக்டிஸ்ல அது தப்புன்னு இருக்கும். அத்திமரம்னு எடுத்தா நம்முடைய இந்து மதம் சமணம் பௌத்தம்னு எடுத்துட்டா கூட இந்த பாரத தேசத்துல உருவான விஷயம் தான். கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா மதத்திலையும் இந்த அத்திமரம்ங்கிறது ரொம்ப புனிதமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அத்திமரத்தோட சிறப்புக்கு இதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா? நமக்கு எதிர்கருத்துல இருக்கிறவங்க நம்முடைய வழிய பின்பற்றாதவங்க கூட ஒத்துக்கிறாங்கன்னா அப்ப இது எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அந்த அத்திமரமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த அத்திமரத்துல சிகப்பு அத்தியில அதுவும் வலம்புரி விநாயகருங்கிறது ரொம்ப விசேஷம். இவ்வளவு மந்திரா ரெசிடேஷனோட குடுக்கறதுனால தினமும் பூஜைங்கிறது கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா நீங்க வாங்குற பிள்ளையார்ல உயிர் இருக்கு, அதனால பட்னி போடக்கூடாது. தினமும் ஒரு பூவாது வைங்க. சுமுகாய நமகங்கிற மந்திரத்தை 21 தடவையாவது அட்லீஸ்ட் சொல்லுங்க. 4 காஞ்ச திராட்சையாவது நேவேத்தியம் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் இத்தனை பேர் எஃபோர்ட் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த பூஜையை பண்ணிருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இதை வாங்கறதுனால எல்லாருக்கும் கர்மவினை கொஞ்சமாவது குறையணும், உங்க லைஃப்ல கொஞ்சமாவது நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக தான்.
வாங்கி ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா, டிவி பக்கத்துல வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா, பூஜை பண்ற ஐடியா இல்ல, சும்மா வீட்டுல வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாருக்கா எண்ணம் இருந்தா தயவுசெய்து இதை வாங்க வேணாம். அந்த மாதிரியானவங்களுக்கு நிச்சயமா பிள்ளையார் கொடுக்கப்படாது. தினமும் பக்தியோட ஏதாவது ஒரு இலையாவது நீங்க அர்ப்பணம் பண்ணணும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு கீதையில கிருஷ்ணர் சொன்ன மாதிரி, கீதா ஜாத்திர சொன்ன மாதிரி, பக்தியோட நீங்க எதை அர்ப்பணம் பண்ணாலும் போறோம். ஆனா தினமும் ஏதாவது ஒரு பூவாவது பிள்ளையாருக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணணும். நீங்க வீட்டுல சமைக்கிற சாதத்தையே கூட தினமும் நைவேத்தியம் பண்ணலாம், தனியா பண்ணணும்னு அவசியம் இல்லை. சோ இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாதான் இந்த பூஜைங்கிறது வேலை செய்யும். இல்லனா பிள்ளையார பட்னி போட்ட பாவம்ங்கிறது வரும். நீங்க வெளியூர் போற டயத்துல கூட கொஞ்சோண்டு காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு மாதிரியான விஷயங்கள்லாம் நைவேத்தியம் பண்ணி ஒரு தட்டுல மூடி வச்சு ஒரு சின்ன செப்பு சொம்புலையோ செப்பு டம்ளர்லயோ கொஞ்சம் தண்ணிய வச்சு மூடி வச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறமா ஊருக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆன உடனே குடிச்சிட்டு இந்த பூஜை ரூம்ல இருக்கிற விஷயத்த திறக்கலாம். சப்போஸ் ஃபேமிலி ட்ரிப் ரொம்ப நாள் போக வேண்டியது இருக்கு, ஒவ்வொரு இடமா லாட்ஜ்ல எடுத்துட்டு போறது பூஜை பண்றது கஷ்டம்னா இந்த மாதிரி கிளம்புறதுக்கு முன்னாடி தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் தண்ணியெல்லாம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை மூடி வச்சுட்டு போகலாம். இதெல்லாம் வந்து என்னோட பாஸ்ட் வீடியோஸ்ல ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற மணிவாசக பெருமானுடைய வாக்கிற்கு இணங்க சிவபுத்திரனுடைய இந்த பூஜை, விநாயக பெருமானுடைய இந்த பூஜை யாகம்ங்கிறது நல்லபடியா முடிஞ்சாச்சு. இனிமே அடுத்து என்னெல்லாம் பூஜைகள் இருக்கு, என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறத தொடர்ந்து பார்ப்போம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் சுமுகாய நமக, சுமுகாய நமக, சுமுகாய நமக. 30 நாட்களாக நடந்து கொண்டிருந்த அத்தி விநாயகர் பூஜை இன்னைக்கு யாகத்தோடு நன்றாக நிறைவடைந்து விட்டது. 360,000 மந்திர குரு, 480,000 மந்திர குரு, இந்த மாதிரி பிள்ளையார்ல சாண்ட் பண்ணி தரதுங்கிறது சாதாரண ப்ராசஸ் இல்லை. இதுக்கு பல பேர் ஒத்துழைச்சதுனால ஒரு 10-11 வேத பண்டிதர்கள் அத்தியாயனம் பண்ணவங்க இதுக்குன்னு உட்காந்து பண்ணதுனாலதான் இது வந்து பாசிபிள் ஆச்சு. இதை நல்லபடியா பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த விநாயக பெருமானுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வரைக்கும் கருங்காலி பிள்ளையார், வெள்ளருக்கு பிள்ளையார்லாம் என்கிட்ட வாங்கினவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்ல ஏதோ சில எக்ஸ்பீரியன்ஸ் மிராக்கிள்ஸ் மாதிரிலாம் நடந்திருக்கு. நிறைய பேர் என்கிட்ட வந்து அது சம்பந்தமா போன்ல மெசேஜ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேருக்கு எதுவும் நடக்கல, அது வேற விஷயம். ஆனா கிட்டத்தட்ட 50% பீப்புளுக்கு வந்து நிறைய மிராக்கிள்ஸ் இந்த ஷார்ட் பீரியட்ல நடந்திருக்கு. அது என்ன நான் காரணமா கிடையாது, அந்த கடவுளோட அருள். குறிப்பா இத்தனை பேர் உட்காந்து மந்திரம் சொல்லி பூஜை பண்றாங்க இல்ல, அதுடைய அருள். எப்போதுமே வந்து இந்த குரூப் பிரேயர், குரூப் ஸ்டடி, குரூப் டிஸ்கஷன், அந்த குரூப்னாலே டீம் ஒர்க்னாலே இதுக்கு ஒரு பவர் இருக்கு. இந்த மாதிரி இத்தனை பேர், அதுவும் முறப்படி வேத அத்தியாயனம் பண்ணவங்க, இந்த மாதிரி மந்திர ஆவாகனம்ங்கிறது பண்றப்போ அதுக்கான பலன்கிறது இன்னும் பல மடங்கா இருக்கும். அதனால இனிமே எந்த சாமி விக்கிரகம் பண்றதா இருந்தாலும், டைம் நிறைய இருந்தாலும், இதே மாதிரி பண்றதுங்கிற ப்ராசஸ வந்து முடிவு பண்ணியாச்சு. அந்த வகையில அடுத்து 2 முக்கியமான விஷயங்கள் பண்ண போறது. ஒன்னு அத்தி வரதர். அத்தி வரதர் இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ். இதை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அன்னைக்கு மாலிகப்பூர் படையெடுப்பு மாதிரி பல பிரச்சனைகள் இருந்ததுனால சேஃப்டிக்காக கடவுளை தண்ணி கடையில் ஒரு பெட்டியில போட்டு வச்சாங்க. அந்த நேரத்துல தான் ஸ்ரீ வித்யாரண்யருக்கும் வேதாந்த தேசியருக்கும் இறைவன் மூலமா சில அற்புதங்கள்ங்கிறது நடந்தது. வேதாந்த தேசியர் கருடமாலா மந்திரத்தை சொல்லி சில சக்திகளை பெற்றார். அந்த சக்திகளை கம்பண்ண உடையாருக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் வித்யாரண்யருக்கும் சில சக்திகள் கிடைச்சது. அதை வந்து அப்படியே அவர் வந்து ஹரிகர புக்கனுக்கெல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணார். இப்படி எல்லாம் சில விஷயங்கள் நடந்து அதனுடைய விளைவா இறைவனோட அருளால புக்கனுடைய மகனான கம்பண்ண உடையார் தன்னுடைய மனைவியார் கங்கா தேவியோடு சேர்ந்து மிகப்பெரிய யுத்தத்தை தமிழ்நாட்டில் பண்ணி 50 வருஷமா பூட்டி கிடந்த மதுரை கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், இந்த மாதிரி பல கோவில் பூட்டுக்கள் உடைக்கப்பட்டு வழிபாடுங்கிறது நடத்தப்பட்டது. இந்த யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் அமெரிக்கா ரஷ்யாக்காரங்க கிட்ட இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி வெப்பன வச்சே ஆப்கான்ல தலிபான்கிற ஒரு குரூப்பை கண்ட்ரோல் பண்றது வல்லரசு நாடுகளுக்கு கஷ்டமா இருக்குன்னா, அன்னைக்கு இந்த மாலிகப்பூர் படையில கிட்டத்தட்ட 60-17% ஆப்கான் குரூப் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி முகமது கோரி இப்படி நிறைய சொல்லின்னு போலாம். அவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த கூட்டத்தை அன்னைக்கு கம்பண்ண உடையார் ஜெயிச்சு மதுரை ஸ்ரீரங்கம் மாதிரியான ஊர்களை மீட்டு இருக்கார் அப்படின்னா, அப்ப அவருக்கு எப்பேற்பட்ட சக்திங்கிறது இருக்கணும். நாயக்கர்களுடைய சாம்ராஜ்யம்ங்கிறது தமிழ்நாட்டில் வராம இருந்திருந்தா நம்ம எவ்வளவோ விஷயங்களை எழுந்திருப்போம். அந்த கடவுளுடைய அருள்ங்கிறது நல்லா கிடைச்சது. முக்கியமா கருடாழ்வாருடைய அருள் கம்பண்ண உடையாருக்கு நிறைய கிடைச்சது. நாயக்க மன்னர்களுடைய அந்த வரலாறுன்னு பார்த்தா அதுல வந்து இந்த கருடாழ்வாருடைய மகத்துவம்ங்கிறது
நிறைய வருது. இப்ப அடியேன் முக்கியமா ரெண்டு விஷயம் பண்ண போறது. முதல் விஷயம் என்னன்னா, இப்ப இந்த அத்திவரதர் விஷயம் இருக்கு இல்ல, அத்திவரதர் இனிமே நிரந்தரமா சன்னதியில எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும், அருள் பாலிக்கணும்ங்கிறது பல அருளாளர்கள் மகான்கள் சொன்ன விஷயம். அது அந்த காலத்துல அந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்படி சொன்னபடியே அத்திவரதரை மறுபடியும் தண்ணி உள்ள போடாம இருந்திருந்தா பேபி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குமோ அப்படிங்கிறது என் மனசுல வந்த ஒரு சின்ன எண்ணம். பட் அதுதான் இந்த கோவில் ஆகமோ ஃபாலோ பண்ணோம்னா ஓகே பண்ணிட்டோம், நம்ம ஒண்ணும் மாத்த முடியாது. ஜஸ்ட் நான் என்னுடைய கருத்தை தான் சொல்றேன். இப்ப விஷயம் என்னன்னா, அத்திவரதரை மறுபடியும் தண்ணியில இருந்து கொண்டு வருது நம்மளால முடியாது. அது இன்னும் 40 வருஷம் ஆகும். காலங்கள் காட்சிகள் மாறினாலும் மாறலாம். நாளையில இருந்து நிரந்தரமா அத்திவரதரை எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அது வேற விஷயம். ஆனா நம்ம மனசு வச்சோம்னா அத்திவரதரை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும். எப்படி? இதோ இப்படிதான். இந்த அத்திவரதருக்கு வழக்கம் போல பூஜைங்கிறது நடக்க போறது. தொடர்ந்து வந்து 30 நாள் பூஜை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம 5 வெள்ளிக்கிழமை பூஜை அப்படிங்கிறது நடக்கும். 5 வெள்ளிக்கிழமை பூஜை அப்படின்னா, அதாவது செப்டம்பர் 3 அன்னைக்கு ஏகாதசியும் வருதுனால அன்னிலிருந்து பூஜைங்கிறது ஆரம்பமாகும். செப்டம்பர் 3 வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் 1 வெள்ளிக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமைகள் அத்திவரதருக்கு பூஜைங்கிறது நடக்கும். அப்ப வந்து நாராயணனுடைய அஷ்டாட்சர மந்திரமான ஓம் நமோ நாராயணாலேருந்து ஆரம்பிச்சு புருஷ சுக்தம் ஸ்ரீ சுக்தம் மாதிரியான பல மந்திர ஆவாகனங்கள் அத்திவரதரில் செய்யப்படும். இப்ப 27 நட்சத்திரங்களுக்கு தனித்தனி விருட்சம்னு இருக்கு. அத்தி மரம் எல்லா நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கும் நல்லது பண்ணும்னாலும் கிருத்திகை அண்ட் அஸ்தம் 2 நட்சத்திரங்களுக்கும் அத்தி மட்டுமே விருட்சம். 2 நட்சத்திரங்களுக்கு விருட்சமா இருக்கிற சிறப்புங்கிறது அத்திக்கு இருக்கு. அதனால இந்த 2 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து கூடுதல் சிறப்பு. இன்னொன்னு அஸ்தம்ங்கிறது பெருமாளுக்குரியது. அதனால இந்த அத்தி மரத்துல பெருமாளை பண்ணி வழிபடுறப்போ இன்னும் நம்ம நல்ல மங்களகரமான விஷயங்களை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுவும் குறிப்பா காலங்காத்தால பிரம்ம முகூர்த்த நேரத்துல, அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்துல முடியலனாலும் சாயங்காலம் வடக்கு பார்த்து திரி போட்டு நெய்தீபம் ஏத்தி ஓம் நமோ நாராயணாங்கிறத 108 தடவையும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹங்கிறத 108 தடவையும் சொல்லி பெருமாளை வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்முடைய எல்லா விதமான கெட்ட கர்ம வினைகளையும் அழிக்க வல்லது. அதுவும் அத்திமரத்துல இந்த மாதிரி பெருமாளை பண்ணி இந்த வழிபாடு பண்றப்போ இன்னும் நமக்கு பலன்கிறது ஜாஸ்தி கிடைக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து கருங்காலி பிள்ளையார் வெள்ளருக்கு பிள்ளையார் 2 இதே மாதிரி பூஜை பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறமா அத்தி விநாயகர். அத்தி விநாயகர் முடிஞ்ச உடனே இப்ப அடுத்த அத்தி வரதர், அடுத்து கருங்காலியில கருடாழ்வார், அவருக்கும் இதே மாதிரி 5 வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண போறது. அதை பத்தியும் சொல்றேன். விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது மாசம் மாசம் ஒரு ஆன்மீக பொருளுக்கு பூஜை பண்ணி அதை தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கறது தான் என் வேலையே. அந்த மாதிரி பூஜை பண்ணி ஒரு விஷயத்த வாங்குறப்ப வாங்குறவங்களுக்கும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறது. உங்களுக்கு வந்து இது கண்டிப்பா தேவை, இது நீங்க தினமும் பூஜை பண்ணுவீங்க, உங்களுக்கு வேணும்னா மட்டும் வாங்கிக்கலாம். அந்த வகையில அத்தி மரத்துல இந்த மாதிரி பெருமாள் அத்தி வரதர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். உங்களுக்காக வெறும் ஒரு சிற்பி கிட்ட சொல்லி ரெடி பண்ணி தரதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரி முறப்படி பூஜை பண்ணி மந்திர ஒரு ஏத்தி தரப்போறது. அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து முழு பலன்கிறது கிடைக்கும். அது வந்து வெறும் 30 நாள் பூஜைன்னு இல்லாம இந்த தடவை தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பூஜை பண்ற விஷயம் எதனால பிக்ஸ் பண்ணி இருக்குன்னா, ஒரு காரணம் இருக்கு. வெள்ளிக்கிழமை சுக்கிரகோர வர நேரத்துல நம்ம எந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் அதுக்கு பலன் பல மடங்கா கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி திருமண தடை சம்பந்தப்பட்ட விஷயம், ராகுகேது பாதிப்பு, சனி கிரகத்தால பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரகோரம் வர நேரம்னு பார்த்து அந்த பெருமாளுக்குரிய கருடாழ்வாருக்குரிய அந்த மந்திர பிரயோகங்களை எல்லாம் பண்ணி தெய்வ விக்கிரகத்துல ஆவாகனம் பண்ணி பண்றப்போ பலன் பல மடங்கா பெருகும். எப்பேற்பட்ட மோசமான கெட்ட கர்மவினையும் நாசமாகும், உங்களுடைய ஜாதகமே மாறும். ஆனால் உங்களுக்கு இது வந்து சேரணும், உங்க ஜாதகம் மாறணும்னு விதி இருந்தாதான் உங்களால இதை வாங்கவே முடியும். இல்லைன்னா காசு இருந்தாலும் உங்களால புக் பண்ண முடியாது. ஏதாவது தடங்கள்ங்கிறது வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு விதி மாறணும்ங்கிற விதி இருந்தாதான் இது வந்து சேரும், அது வேற விஷயம். அந்த விதியை மாற்றும் விதிக்கு என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட சரணடையணும். நாராயணா ஏதி சமர்ப்பயாமின்னு அவனோட பாதங்கள்ல சரணடைங்க, ஆட்டோமேட்டிக்கா விதி மாறும். இதை வாங்கறதுக்கான வழிங்கிறது உங்களுக்கு வரும். சோ தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமை
அத்திவரதருக்கு பூஜை பண்ண போறது. வர ஆகஸ்ட் 30 கிருஷ்ண ஜெயந்தி வருது, அன்னில இருந்தே அத்திவரதருக்கான பூஜைங்கிறது ஆரம்பம் ஆயிடும். அதுக்கப்புறமா கருடாழ்வாருக்கு வர செப்டம்பர் 3ல இருந்து பூஜை ஆரம்பிக்க போறது, வெள்ளிக்கிழமையில இருந்து அவருக்கு ஸ்டார்ட் ஆக போறது. இந்த அத்திவரதர் பூஜைங்கிறது கொஞ்சம் பிஃபோராவே முடிஞ்சிடும், 29th செப்டம்பர்லயே முடிஞ்சிடும். கருடாழ்வார் பூஜைங்கிறது அக்டோபர் 1 கம்ப்ளீட் ஆகும், ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸ்ட்ரா வருது அவ்வளவுதான். சோ இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்திவரதர் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க அத்திவரதர் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த அத்தி பிள்ளையார் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் அத்திவரதருக்கும். பூஜை மாதிரியான விஷயங்களுக்கு அடிய நிறைய விஷயங்கள் செலவு பண்றதா இருந்தாலும் அதுக்கெல்லாம் பூஜை சார்ஜுங்கிறது தனியா போடுறது கிடையாது, எல்லாம் சேர்த்துதான் இந்த 2500 ரூபீஸ்ல வரும். அது பிள்ளையாரா இருந்தாலும் சரி, அத்திவரதரா இருந்தாலும் சரி, அதுவும் இந்த சிவலிங்கம் பிள்ளையார் இதெல்லாம் டிராயிங்கா வரையறதா இருந்தாலும் சரி, சிற்பமா பண்றதா இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் ஈஸி தான் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு. ஆனா இந்த மாதிரி மத்த சாமி சிலைகள், இந்த மாதிரி நகை அலங்கார வேலைப்பாடு கலை நுணுக்கத்தோட பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இது வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியான விஷயம்னாலும் எல்லாரும் பயனடையணுங்கிறதுனால பிள்ளையார் என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு அத்திவரதரையும் எல்லாருக்கும் அடியேன் கொடுக்கறேன். அதுக்கப்புறம் இப்ப கருங்காலி கருடனுக்கு வருவோம். இந்த கருடாழ்வார் வழிபாடு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, பெருமாளுடைய வாகனம் தானே கருடன் அப்படின்னு நினைக்கலாம். 4 வேதங்களோட வடிவமா கருடாழ்வார் இருக்க. இப்ப ராம பக்தின்னு வந்தா ராமருக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை ராம பக்தரான அனுமாருக்கும் நம்ம கொடுக்கறோம் கரெக்டா. அனுமார் வழிபாடுங்கிறது எவ்வளவு ஃபேமஸா இருக்கு, எவ்வளவு பிரபலமா இருக்கு. அனுமாருங்கிறவர் யாரு? சிறிய திருவடி. கருடாழ்வார் பெரிய திருவடி. சிறிய திருவடியான அனுமாருக்கு கொடுக்கற அதே முக்கியத்துவத்தை பெரிய திருவடியான கருடாழ்வாருக்கும் கொடுக்கணும் இல்ல? கருடாழ்வாரை வந்து யாராலையுமே வெல்ல முடியாது, அந்த மாதிரி பராக்கிரமம். எல்லா தேவர்களும் கருடனிடம் தோற்று போனார்கள். மகாவிஷ்ணு கூட கருடன் கூட சண்டை போடணும்னு வரல, ஏன்னா கருடன் பக்கம் நியாயம் இருந்தது, கருடனை அன்பால் ஆட்கொண்டார். அதனால கருடாழ்வார் விஷ்ணுவுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு விஷ்ணுவுக்கு வாகனமா வந்தார். இப்படிதான் புராணம்ங்கிறது வருது. சோ கருடாழ்வார்னு எடுத்திருந்தா அவர் வந்து மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்தவர், கிட்டத்தட்ட விஷ்ணுவுடைய இன்னொரு வடிவம், விஷ்ணுவுக்கு சமமான ஆற்றல் வாய்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புராணங்கள் சொல்றது. பல சூரியனுடைய ஆற்றலை தடகத்தே கொண்டவர் தான் கருடன். அந்த கருடாழ்வாருடைய ஆற்றல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நாச்சியார் கோவில்ல பாருங்க, 9 பாம்புகளை 9 ஆபரணங்களா தான் மேல கருடாழ்வார் போட்டு இருக்க. அந்த 9 பாம்புகளும் 9 கோள்களால் வரக்கூடிய பாதிப்புகளை குறிக்கிறது. என்கிட்ட வா, எல்லாம் பொட்டி பாம்பா அடங்கிடும் அப்படிங்கறத சொல்லாம சொல்றாரு இந்த நாச்சியார் கோவில் கருடன். பாருங்க கையில இருக்கிற அந்த ரேகை முதற்கொண்டு எப்படி தெரியுது, கருடாழ்வாருடைய அந்த மூக்கு முதற்கொண்டு. இதெல்லாம் கருங்காலில பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம், செலவுங்கிறது நிறைய இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கல்யாணம் 30-35 வயசு தாண்டியும் ஆறுது இல்லை, அப்படி ஆனாலும் வீட்டுல பலவிதமான பிரச்சனை, இன்னைக்கு இந்த ராகு கேதுவால பாதிப்பு, இந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயம், பலவிதமான மன உளைச்சல், இந்த குழந்தை விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, குழந்தையே பிறக்கிறது இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை, இன்னும் ஒரு சில பேருக்கு குழந்தையே பிரச்சனையா கூட இருக்கு, இந்த மாதிரி குடும்ப உறவுகள் சம்பந்தமா, அலுவலக சூழ்நிலை சம்பந்தமா, அப்படி பல பேருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. என்னைக்கும் இல்லாத அளவு இன்னைக்கு வந்து லேட் மேரேஜ், டைவர்ஸ் மாதிரியான விஷயங்கள், மத்த பல பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தா ஒரே ஒரு சொல்யூஷன், கருட வழிபாடை கெட்டியமா புடிச்சுக்கணும். சரி, அந்த கருட வழிபாட்டை எப்படி பண்ணணும், அந்த வழியை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு அடியேன் வந்திருக்கேன். இப்ப கருடனுக்கு வந்து எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கு, அதுல முக்கியமான கருட மந்திரம் என்ன? ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச அஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வவக்ர நாசனாய சர்வதோஷ சர்பதோஷ விஷ சர்ப விநாசனாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை பத்தி அடியே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அப்பாவும் டிவியில் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஆனா இது வந்து அப்படியே மந்திர புத்தகங்கள்ல இல்ல வேதத்துல ரெக்கார்டோட இருக்கக்கூடிய மந்திரம்னு சொல்ல முடியாது. இந்த கர்ண பரம்பரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு இதுதான், ரகசிய மந்திரம் தான். அதே சமயம் இது பல பேரோட வாழ்க்கையை மாற்றிடுது. அந்த கருடனுக்கு இன்னும் பல மந்திரங்கள் இருக்கு. ஒரு சிம்பிள் மந்திரம் சொல்லட்டுமா, கருட பஞ்சாட்சரி மந்திரம், ஓம் சிபஸ்வாகா. ஓம் சிபஸ்வாகான்னு நீங்க சொல்ல சொல்ல அப்படி ஒரு அபரிமிதமான பலன்கிறது கிடைக்கும். அது வந்து கருடனுக்கு இருக்கக்கூடிய சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் மந்திரம். கருடனுக்கு இன்னொரு முக்கியமான மந்திரம் இருக்கு, கருட மாலா மந்திரம். அதை சொல்லிதான் வேதாந்த தேசிகர் பல சக்திகளை கருடாழ்வார் மூலமா பெற்ற, அந்த சக்தியை வந்து
கம்பண்ண உடையாருக்கெல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்ணாரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், கம்பண்ண உடையார் வந்து நம்ம தமிழகத்தை ஆப்கானியர்கள் கிட்ட இருந்து அந்த சுல்தான் படை கிட்ட இருந்து மீட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும், ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு. இந்த கருட மாலா மந்திரம்ங்கிறது என்ன, அதத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி கால நல லோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய விஸ்திராவய விஸ்திராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹன ஹன தக தக பத பத ஹும் பட் ஸ்வா. இதுதான் கருடமாலா மந்திரம். இத ஒரு தடவை சொல்றதுக்கே ஒரு 20 செகண்ட் அப்ராக்சிமேட்டா ஈஸியா ஆகும். ஒரு மணி நேரம் டைம் எடுத்துட்டாலும் இந்த ஒரு மணி நேரத்துல 200-250 கருட மாலா மந்திரம் தான் சொல்ல முடியும். இந்த கருங்காலியில கருடன் பண்ணி அந்த கருங்காலி கருடன்ல 100,000 கருட மாலா மந்திரத்தை உரியேத்தி பிளஸ் 100,000 கருட பஞ்சாட்சரி மந்திரம், அது ஓம் சிவஸ்வாகா ரொம்ப சிம்பிள், அதை உரியேத்தி அப்புறம் கருட கவசம் பட்சி சூட்டம் மாதிரி கருடன் சம்பந்தப்பட்ட வேத மந்திரங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணி இவ்வளோ பவரை ஏத்தி கருங்காலியில அதை சார்ஜ் பண்ணி அந்த கருங்காலி கருடாழ்வார உங்களுக்கு கொடுத்தா அதை நீங்க தினமும் பூ வச்சு வழிபட்டாலே போறோம், ஓம் சிவஸ்வாகான்னு சொன்னாலே போறோம், ஆட்டோமேட்டிக்கா நிறைய நல்ல விஷயங்கள்ங்கிறது நடக்கும். இந்த ஓம் சிவஸ்வாகாவை 30 டேஸ்க்குள்ள 1 லாக் சொல்றதுங்கிறது நான் ஒரு ஆள் உட்காண்டாலே ஈஸியா முடிஞ்சிடும், 30 டேஸ் கூட ஆகாது. ஆனா ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி கால நல லோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய விஸ்திராவய விஸ்திராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹன ஹன தக தக பத பத ஹும் பட் ஸ்வா அப்படிங்கிற இந்த இவ்வளவு லென்த்தான மந்திரத்தை 100,000 தடவை ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஒரு மாசத்துக்குள்ள நிறைய அதுக்கு டைம் எடுக்கணும். சோ என்ன பண்ணணும், அந்த தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமை பூஜை பிளஸ் தினமும் பூஜை, வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் பூஜை, இந்த செப்டம்பர் 3rd இருந்து அக்டோபர் 1 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் சேர்ந்து சொல்ல போறாங்க. ஒரு நபர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 200 தடவை சொல்றாருங்கிற கணக்குப்படியே வச்சுப்போம், 2 மணி நேரத்துக்கு வந்து 400 வரும். அந்த மாதிரி 2 வேளை உட்காந்து சொன்னா எவ்வளவு வரும்? 30 பேர் அந்த மாதிரி சேர்ந்து சொல்றப்போ 2 வேளை தொடர்ந்து பண்ண போறாங்க, 2 hours பண்ண போறாங்க. சோ ஒரு நாளைக்கு ஒரு 400 அப்படிங்கிற கணக்குப்படி வச்சிருந்தாலே 500 ஈஸியா வரும். 400ங்கிற கணக்குப்படி வச்சிருந்தாலே 400 × 30 = 12,000 வரும். அப்ப இந்த ப்ராசஸ் படி பண்ணா கருடமாலா மந்திரம் இவ்வளவு பெரிய மந்திரத்தை 10 நாளுக்குள்ளேயே ஈஸியா முடிச்சிட முடியும், 10-12 நாளுக்குள்ள. அதை தவிர இந்த 5 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இந்த மந்திரங்கள் எல்லாம் சுக்கர உரையில சொல்லி பூஜை பண்ணி உரியேத்துறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்படி பண்ணாதான் ஃபுல் பவருங்கிறது கிடைக்கும். சோ இத்தனை பேரை வச்சு 30 பேரை வச்சு பாராயணம், அப்படி தொடர்ந்து 10 நாள், அதுக்கப்புறம் யாகம், இந்த மாதிரியான விஷயங்கள் பிளஸ் இந்த மாதிரி ஒரு கருடனை பண்றதுக்கு எவ்வளவு உழைப்பு எவ்வளவு காஸ்ட் ஆகும் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அவருடைய அனுகிரகம் இல்லாம நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. சோ இந்த கருங்காலி கருடனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம், கொஞ்சம் காஸ்ட்லி தான். அத்தியை விட கருங்காலி கருடாழ்வார் அப்படிங்கிறவர் காஸ்ட்லி. ஒரு கருங்காலி கருடாழ்வார் 3000 ரூபாய். அதே சமயம் நீங்க ஆல்ரெடி என்னோட பல வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு பேர் நேர்லயே வந்திருப்பீங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ப்ராப்பரா பூஜை பண்ணி அந்த மந்திர உருவ எல்லாம் ஏத்தி தான் தரேன். அதே மாதிரி இந்த அத்தி வரதர் அண்ட் இந்த கருங்காலி கருடாழ்வாருக்கும் ப்ராப்பரா பூஜை பண்ணி அடியேன் தருவேன். பூஜை முடிஞ்ச உடனே வழக்கம் போல நேர்ல வந்து கொரியர்ல வந்து எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கலாம். இதை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க ஆஸ் யூஷுவல் உங்க ராசி நட்சத்திரம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புங்க. லாஸ்ட் டைம் என்னோட வாட்ஸ்அப் வந்து ட்ராஷ் ஆகி அப்படியே எல்லா கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப்ல இருந்து எரேஸ் ஆனது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது சரியா எடுத்து சோ தைரியமா நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். அடிஷ்னலா டெலிகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா டெலிகிராம்லயும் நீங்க வந்து மெசேஜ் அனுப்பலாம். இனிமே அடிஷ்னலா ஒரு சப்போர்ட்ங்கிறது இருக்கிறது பெட்டர் தான். ஆனா இந்த லாஸ்ட் 19th, 20th வெளியூர்ல இருந்ததுனால சரியா என்னால சேவ் பண்ண முடியல. அதனால இந்த 2 நாள்ல யாரெல்லாம் இந்த ஆர்டர் சம்பந்தமா மெசேஜ் அனுப்பிச்சீங்களோ பேமெண்ட் அனுப்பிச்சீங்களோ இந்த August 19th, 20th என்கொயரி பண்ணவங்க பே பண்ணவங்க எல்லாம் மறுபடியும் ஒரு தடவை மெசேஜ் அனுப்பி கிராஸ் செக் பண்ணிடுறதுங்கிறது பெட்டர். மற்றபடி இப்ப அத்தி பிள்ளையார் எல்லாருக்கும் மூவ் ஆயிட்டு இருக்க, அடுத்து வர August 30th இருந்தே அத்தி வரதற்கான பூஜைங்கிறது ஆரம்பமா போறது. அது வந்து September 29 கம்ப்ளீட் ஆயிடும்.
அதுக்கப்புறம் கருங்காலி கருடாழ்வாருக்கான பூஜை வர 3 செப்டம்பர்ல இருந்து ஆரம்பமா போறது. 5 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நடக்கக்கூடிய பூஜை அது வந்து அக்டோபர் 1ஓட அந்த பூஜை கம்ப்ளீட் ஆகும். அந்த கருங்காலி கருடாழ்வாருங்கிறது 3000 ரூபீஸ், அத்திவரதர் வந்து 2500 ரூபீஸ், ரெண்டு சேர்ந்தா வந்து 5500 ரூபீஸ் ஆகும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணோ இல்ல ரெண்டுமே வேணும்னா வாங்கிக்கலாம். இது வந்து இந்த பொருளை உற்பத்தி பண்றதுக்கு பூஜை பண்றதுக்கு எல்லாம் என்ன ரேட் ஆகுதோ அதெல்லாம் கோட் பண்ணி தான் அந்த ரேட்டுங்கிறது பிக்ஸ் பண்றது. இதுதான் டீடைல்ஸ். வீடியோல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ராசி, நட்சத்திரம், அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ண உடனே நான் எப்போ ஃப்ரீயா இருக்கேனோ, எப்போ உங்களோட மெசேஜை பாக்குறேனோ, பார்த்த கையோட என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அனுப்புவேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கேட்கலாம். நீங்க கால் பண்ற டைத்துல ஃப்ரீயா இருந்தா நான் வந்து போன் கால் அட்டன் பண்ணுவேன். அப்படி அந்த நேரத்துல எனக்கு வேற ஏதாவது ஒர்க் இருந்தா நானே ஃப்ரீயான உடனே உங்களோட மிஸ்டு காலை பார்த்துட்டு கூப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது, வாய்ஸ் மெசேஜ் பண்றது அந்த மாதிரி பண்ணுவேன். இது வரைக்கும் நீங்க எல்லாம் கரெக்டா கோஆபரேட் பண்றதுனாலதான் என்னால இவ்வளவு தூரம் பூஜை இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியுது. மேலும் உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த மாதிரி பல சத்காரியங்களுக்கு, நற்காரியங்களுக்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு வந்து பல பேருக்கு வந்து இந்த ராகு கேது மாதிரியான விஷயங்கள், இந்த பிளானட்டரி பொசிஷன்னால பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைக்கான தீர்வு, சொல்யூஷன் இருக்கிறதே எது பெஸ்டோ, எது மோஸ்ட் பவர்ஃபுல்லோ, அதை இறைவனுடைய அருளால சொல்லியாச்சு. அந்த இறைவனுடைய அருளாலும், நாராயண பெருமானுடைய கருடாழ்வாருடைய அருளாலும் எல்லா விதமான நலன்களும் உங்களுக்கு நடக்கட்டும். எல்லா விதமான கெட்ட கர்ம வினைகளும் அழியட்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.